ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் டுடே. காலை உணவு அப்படின்றது ஒரு நாளோட ஆரோக்கியமான தொடக்கத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று. காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என்ன மாதிரியான காலை உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. சில உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தாலும் அந்த உணவுகளை காலை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அது இருக்காது. அந்த மாதிரியான உணவுகளை நம்ம காலை உணவாக எடுத்துக்கும் போது சில சமயம் நம்ம உயிருக்கே அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுறோம். எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் காலை உணவா எடுத்துக்க கூடாது அப்படின்ற லிஸ்ட்டை இப்ப பார்க்கலாம். சிட்ரஸ் பழங்களை காலை உணவா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, காலை உணவா இந்த சிட்ரஸ் பழங்களை சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றுல அமிலத்தன்மையையும் வாயு கோளாறையும் உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பழங்கள்ல உள்ள ஃபைபர் மற்றும் ஃப்ரக்டோஸை வெறும் வயிற்றுல எடுத்துக்கும் போது செரிமானத்தோட வேகத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிட்ரஸ் பழங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆரஞ்சு மற்றும் திராட்சை மாதிரியான பழங்கள் தான் சிட்ரஸ் பழங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு மற்றும் திராட்சை மாதிரியான பழங்களை காலை உணவாக எடுத்துக்கவே கூடாது. இரண்டாவது வாழைப்பழம். இதை கேட்ட உடனே பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்மள பல பேர் வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டிருப்போம். ஆனால் இந்த வாழைப்பழத்தையும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வாழைப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம், ஃபைபர் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இதனால் இதை காலை உணவாக சாப்பிடும்போது இதில் உள்ள அதிகப்படியான மெக்னீசியம் இதய கோளாறுகளை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மூணாவது பேரிக்காய். காலையில் வெறும் வயிற்றுல பேரிக்காயை சாப்பிடும்போது அதில் உள்ள அதிகப்படியான ஃபைபரின் காரணமாக நம்ம வயிற்றில் உள்ள உட்புற சதையானது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உட்புற சவ்வானது ரொம்பவும் மென்மையானது. இதனால் அதிக அளவான ஃபைபரை தாக்கு பிடிக்க முடியாமல் அல்சர் முதலான நோய்கள்லாம் வர்றதா குறிப்பிடுறாங்க. அடுத்தது தக்காளி. தக்காளியில் அதிக அளவு டானிக் அமிலம் இருக்குது. இது வயிற்றில் உள்ள அமிலத்தோட அளவை அதிகரிக்குது. இது போக இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. இது நெஞ்சரிச்சல் மற்றும் வாயு கோளாறை உண்டாக்கும் தன்மை உடையது. இதனால் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளியும் ஏற்ற உணவு இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது தயிர். தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் வயிற்றுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தயிரை சாப்பிடும்போது இதில் உள்ள பாக்டீரியாக்கள் வயிற்றில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அழிக்கும். இதன் காரணமாக உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றது அவசியமாக இருந்தாலும் அந்த உணவுகளை எந்தெந்த டயத்தில் சாப்பிடணும் அப்படின்றது முக்கியமானது. இந்த மாதிரி உடல் நலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரியான வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கலாம். நன்றி.